தமிழக அரசியலில் எப்போதுதான் மாற்றம் வரும் என மக்கள் பேச தொடங்கிவிட்டனர். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலைவிரித்தாடுகிறது. விலைவாசி, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, போதை வஸ்துக்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மழை வெள்ளம் என பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர் மக்கள். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் திமுக அமைச்சர்கள் அனைவரும் பேட்டி கொடுத்தே அனைத்தையும் சமாளித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஜக அரசை விமர்சிப்பது பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுமா என விவாதங்களை மாற்றி வருகிறது ஊடகங்கள். இந்த நிலையில் பாஜக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக என அனைத்து கட்சியினரிடமும் தற்போது பெரும் விவாதமாக எழுந்திருக்கும் விவகாரம் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதுதான். வருகிற ஜனவரி மாதத்துடன் 27 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடைகிறது. அரசு அதற்கான தேர்தலை அடுத்த மாதம் நடத்த இந்நேரம் திட்டமிட்டு வேலைகளை தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் அதற்கான அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. ஆளும் திமுக அரசும் இதில் முனைப்பு காட்டவில்லை. தொடக்கத்தில் 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுடன் 9 மாவட்ட ஊரக பகுதிகளுக்கும் சேர்த்து தேர்தலை நடத்தத்தான் அறிவாலயம் ஆலோசித்தது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே மொத்தமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிடலாம். பெருவாரியாக கட்சி நிர்வாகிகள் வெற்றி பெற்றுவிட்டால் அதே உத்வேகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளலாம் என்று கணக்கு போட்டனர். முதல்வர் அமெரிக்காவிற்கு கிளம்பும் வரையில் அதுதான் நிலைமை. அதனால்தான் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று சுற்றறிக்கை அனுப்பியது மாநில தேர்தல் ஆணையம். ஆலோசனைகள் தடதடத்த நிலையில் திமுக நிர்வாகிகளே அந்த திட்டத்தை விரும்பவில்லை. ஏனென்றால் போர்க்கொடி தூக்கிய நிர்வாகிகள் உட்கட்சி மோத லாபத்து, மக்களிடையே உள்ள கோபம் என பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க உள்ளாட்சி தேர்தலை தள்ளிப்போட திமுக திட்டமிட்டிருப்பதற்கு கூட்டணி குழப்பமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குவதில் திமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். உள்ளாட்சி தேர்தல் குறித்த பேச்சு எழுந்தபோதே இந்த முறை 20% இடங்களை திமுக தலைமையிடம் கேட்டு பெற வேண்டும், உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் தனித்தே நாம் களமிறங்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளாட்சி பதவிகளை கணிசமாக பெற ஆயத்தமாகிறார்கள். எதையும் சமாளிக்க முடியாமல் கையை பிசைந்து வருகிறது திராவிட மாடல் அரசு. குறிப்பாக தமிழகத்தில் தற்போது கஞ்சா, போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர். மேலும் போதைப் பொருள் கடத்தலில் திமுகவினரும் சிக்கியுள்ளனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின், உளவுத்துறை மற்றும் மருமகனின் பென் நிறுவனம் இணைந்து நடத்திய மக்கள் கருத்து கேட்பு ஆய்வில் ஷாக் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்களா? இதே போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தால் வரும் தேர்தலில் 60 முதல் 80 இடங்கள்தான் திமுகவுக்கு கிடைக்கும் என சொல்லி இருக்கிறார்களா? இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் 200 இலக்கு, முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், உள்ளாட்சி தேர்தல் ரத்து, வரும் ஜனவரியில் இளைஞரணி மாநாடு என வேலையை முடுக்கி விட்டிருக்கிறார்களாம் திமுகவினர். என்னதான் செய்தாலும் மக்கள் மனதிலிருந்து திமுகவை தூக்கி எறிய முடிவு செய்து விட்டார்களா? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.